டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான், ஒரு பழக வச்சிருப்பான் பார்த்தீங்களா. அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விளக்கிட்டாங்க, மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வந்தா அது குறித்து பரிசீலிப்போம்னு நீங்க வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, ஆனா இது சம்பந்தமா அவர் எந்த விதமான கருத்து இது வரைக்கும் தெரிவிக்கிறார்? அதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல, கருத்து அவர் தானே தெரிவிக்கணும். திருப்பதியில வந்து இந்த லட்டுல வந்து பொழுது சக்திகள் வந்து கலாட்டப்பட்டு லட்டை தயாரிச்ச நிறுவனம் எது? அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை, சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையை கொண்டு போகிறது. அப்படி கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டேங்களே நீங்கள், எங்கள் பசி எங்கள் மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை ஒரு கோடி உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையும் ஏகப்பட்டது இருக்கு, அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்போ எங்கே ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போறது. மாநில செயலாளர் மாநில எந்த தமிழ்நாடு யாருக்கு சொல்றாரு? அது யாருக்கு சொல்றாரு? இல்ல இல்ல, யாருக்கு சொல்றாருன்னு இருக்குல்ல, யாருக்கு சொல்றாரு? சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லி எல்லாரும் வந்து இது பண்றாங்க. முதல்ல வந்து நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லி நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்பிஆர் குரல் கொடுக்க மாட்டேங்கிறோம். மாநில வந்து அதாவது மத்திய அரசு இப்ப இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஒரு இது இருக்குதா? யாரு யாரு ஆட்சியில் இருக்கிறது யாரு? அதுக்கு எதுக்கு நான் குரல் கொடுக்கணும்? நீங்க குரல் கொடுக்கணும், நீங்க தாங்க எடுக்கணும். மக்கள் தொகை எண்ணும் போதே நீ யாருன்னு கேட்டு எழுத வேண்டியதானே, அதுக்கு தனியாக வேறு எடுப்பில்ல? ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டிய இல்லை, என் வீட்டில் எத்தனை பேருன்னு என்ட்ரி இல்லை, அப்போ நான் யாருன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே சேர்த்து. இதெல்லாம் வேலை செய்கிறவன் செய்வான். நீங்கள் பிரதமர் பேசுகிறாரு பாருங்க, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம்னு. யார் உருவாக்கணும்? நானா நீங்களா? பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாடை உருவாக்கும்னு சொல்ல வேண்டியது நாம, உருவாக்க வேண்டியதா அவர், எடுக்க வேண்டியது அவங்க. கோரிக்கையே வைக்கலன்னு எத்தனை ஆண்டுகளா கோரிக்கை இருக்கு? சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிறது இதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி உங்க கட்சி. இப்ப நீங்க எங்களை கேட்கறீங்க, நாங்க ஏதோ தவறு பண்ண மாதிரி இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச இடஒதுக்கீடும் ஒரே ஒரு மகன் ஆனமுத்துன்னு ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது. இப்ப நமக்கு இருக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நீங்க என்ன பண்ணீங்க? அதிகாரத்தில் இருந்தார் அவரு, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர். அவரு மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமா, தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமா ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை மகனாக இருந்து ஒவ்வொரு தலைவனாக சந்திச்சு அழுத்தம் கொடுத்து உருவாக்கினதான் மண்டல் கமிஷன். மண்டல்னு ஒருத்தர் மேலே போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு. அதுக்கும் பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு மகன் வந்தான், விபி சிங். அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கையை. செய்ய வேண்டிய மகாராசா நீங்க இப்படி பேசுனா இப்படி, நீங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்தில் எடுங்க, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க. நீங்க பொருளாதார அடிப்படையில், எந்த அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க? அதுக்கு இவர் பதில் வச்சிருக்காரா? இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சிருக்காரா? சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் தம்பி? ஒரு ரொம்ப அடிப்படை கோட்பாடு தம்பி. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசி, ஒரு குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தா இருக்கா வயசானவன், அவளுக்கு 75 வயசுன்னு வச்சுக்கோ, 80 வயசு, ஒரு அட்டை அவளுக்கு 10 கிலோ அரிசி, ஒரே மனுஷி தான். பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்காங்க,
பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்காங்க, 10 கிலோ அரிசி, ஒரு அட்டைக்கு 10 கிலோ. சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இதே தான். 5 பேர் இருக்க வீட்டுக்கு நீங்க 50 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க. இது சமூக நீதி இல்ல, அநீதிங்கிறோம். இப்ப எங்க ஐயா 10.5 நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்க 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாச்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க போறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்டற. நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்டற. சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க, 3 விழுக்காடு எண்ணீங்களா? எண்ணீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்க கல்லர் மரவர் அகமுடையர்னு இருக்கோம், எம்பிசி இல்ல, எங்களுக்கு தனித்தனியா கல்லருக்கு எவ்வளவு அகமுடையர் எவ்வளவு மரவர்கள்னு எடுத்து கொடுத்தீங்கள? என்ன உங்க எனக்கு எல்லாம் ஓட்டக்குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு? குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்தல்ல, அப்ப இருந்திருக்கு, சட்டநாதன் அறிக்கையில இருந்திருக்குது, பல அறிக்கையில கொடுத்து பல முன்னோர்கள் போராடி இருக்காங்க, காதலே வாங்கறது இல்ல ஆட்சியாளர்கள். இன்னைக்கு திடீர்னு ஏதாவது கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா? சொல்லுங்க, நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம். இதெல்லாம் என்ன தம்பி, இதெல்லாம் சொல்றது வேலைய? ஒரு ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இது? இது இதை செய்யணும் செய்யக்கூடாது, நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு. அதுக்கு தலைவன் தேவையில்லை. குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு, இதான் எங்க வேதம் சொல்லுது. ஒரு தாய் குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வார். இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவார், இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவார். இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல, ஒரு தாய் சேவை செய்வது போல, ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சர் மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வானை, ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது. அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவை நீங்க செய்யணும், இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா இது கூட தெரியாத நீ என்ன கடவுள்? நான் கேட்க மாட்டேனா? கேப்பனா? கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்ன படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா, அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல, நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? அது ஏற்புடைய கருத்தல்ல. இதெல்லாம் நடக்க போறது இல்ல, அது சும்மா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து நீங்க சாலையில பயணிச்சுட்டு போகும்போது, ஐயா உங்ககிட்ட சொல்றேன், சாலையில பயணிச்சுட்டு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடாது. பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க, மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல்னா உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுங்க அப்படித்தானா? அது ஏன் 3 மாசம் கழிக்குது? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40 எதுக்கு 7 கட்டமா நடத்துலீங்க? பீகார்ல 42 எதுக்கு 7 கட்டம்? அசாம்ல 14 எதுக்கு 3? ஐயா நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? சொல்றாங்க. அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு ஒரு மாநிலத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, அதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்க தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு பேச்சா? நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க. ஏன் எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்க? முத நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற, அதுல நாங்க 20 தொகுதிக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்யற, நாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு இருக்கே, படாத பாடுபடுறோம். அப்ப ஜனநாயகம் சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்க பாதுகாப்பு கருதினா, அது இப்ப தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்ப